ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் சேனல் அண்ட் நான் கேமர் வாய். அண்ட் இது நம்முடைய ரத்து பூமி சாலா சொல்ல மாட்டேன், ஆசைப்படாதீங்க. அது கைஸ் என்னன்னா, நான் முன்னே சொல்லியிருப்பேன். அதான் என்னன்னா, ஃபஸ்ட் இந்த பேசிக் இன்டீரியர் முடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேஜ் அண்ணா வந்து இது பேர் என்ன, இந்த சர்வர் கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து போலீஸாக ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இந்த சர்வர்ல நமக்கு போலீஸால கிடைச்சிருச்சு. ஆனால் என்னன்னா, போலீஸ் நம்ம ட்ரெஸ் இல்லை. ஸோ போலீஸ் ட்ரெஸ் நம்ம செய்யணும். ஆனால் நம்மளே செஞ்சால் கேவலமாக தான் வரும். அதெல்லாம் கைஸ் என்னன்னா, இந்த ஊர்லேயே ப்ரொஃபஷனலான ஒருத்தர் இருக்கார் ட்ரெஸ் செய்யறதுக்காக. இது மாதிரிலாம் டைலரிங்லாம் வேற லெவல் செய்வார். ப்ரொஃபஷனலாக ப்ரொஃபஷனலாக டைலர் ஓகேங்களா, அவர்கிட்ட தான் ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஸோ அது யாருன்னா ரேஜ் தான், ஓகேங்களா, அவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து போலீஸ் வேலை கிடச்சிச்சு, நம்ம போலீஸ் ஆக போகிறோம். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் அவர்கிட்ட போய் ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப பிஸி மேன், டக்குன்னு ட்ரெஸ் கிடைக்காது. சொல்லி 2 வாரம் ஆகணும், கடைங்க ஆரம்பிச்சு 2 வாரம். அது கைஸ் அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து 2 வாரம் ஆச்சு, இப்போ தான் போட்டு லிங்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ கைஸ் அவர்கிட்ட போய் ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்து வந்துடுவோம். அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா? கேக்குது. யோ இல்லையா, 2 பேர் இருக்கேன். சி அதுக்கும் பிளான் வச்சிருக்கேன். அதாவது ப்ரோ, அது எனக்கு இப்ப ஸ்கின் வேணும், போலீஸ் ஸ்கின். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இப்ப நீங்க கடையை ஒண்ணும் போடல. ஆமா, இப்ப எனக்கு வந்து ஸ்கின் செஞ்சுட்டுதான் நீங்க கடையை போடணும். இல்லன்னா ப்ரோ, இங்கே தான் கலை நடக்குது. இதை இருங்க, அப்படி அப்படியே வச்சுக்கங்க, கையிலே வச்சுக்க, வெயிட் பண்ணுங்க. கடைய போடணும். அப்படியே மடிச்சு அலமாரியில வச்சிருக்கேன். என்ன ப்ரோ கேள்வி கேக்குறடி? கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் மாண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கேன். சிக்ஸ் பேக் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ, மாண்டேஜ் வீடியோ. ஐயோ, கடை விடுதலையா? எண்ணி தூக்கிட்டுலாம் ஓடி இருக்கான் மேல தலையில. சரி, அதெல்லாம் பண்ணி பிரச்சனை இல்ல. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் வாய்ஸ் டிடி பர்சன் மாதிரி இருந்தா அவரு தான் இங்க பாருங்க, அவரு தான் வந்து மஞ்சள் ஹெல்மெட் ஆட்டே போட்டாங்க. அதாவது நீங்க வந்து சாதாரண வயசுலயே பேசிக்கிறோம், முடியல பாரு. உனக்கு ஒரே டேக் தான், இதுக்கப்புறம் டேக் எல்லாம் போக முடியாது. கோவம் பேசு ப்ரோ. ப்ரோ எனக்கு இப்போ ஸ்கின்னு செஞ்சு தரலன்னா, ஸ்கின்னு செஞ்சுட்டு நீங்கள் கடையை போடலன்னா, ஆபாச ஆடைகளே விற்கும் மிஸ்டர் ரஜினி கேச போட்டுருவோம். நீங்க வந்து மாட்டு தோல்ல செய்யாம கேமல் தோல்ல என்ன பேரு ஸ்கின் செய்றீங்க கேள்விப்பட்டேன். கேள்விப்படல, கேஸ் போட்டாரு, இவரு தான் போட்டாரு. இருந்த ஒரு கேமல் பாத்துக்க முடியாம என்ன ஆஹ்
பெரிய கேஸ் குடுத்து பயம் இது பண்ணு ப்ரோ, பயமுறுத்து ப்ரோ. ஏதாவது ரொம்ப பெருசா எப்படின்னா கடையை போட்டுட்டு பல டைமண்ட்ஸ் சுருட்டிட்டு போறேன் அந்த மாதிரி ஏதாவது பெருசா சொன்னா எனக்கு கவரமா இருக்கும். இப்ப பிடிச்சா பாருங்க, நீங்க வந்து கட்டுறன்னு சொல்லிட்டு கடைசியில கட்டாம சார்ஜ் கழிச்சு நல்லா பாயிண்ட முடிச்சாங்க. அதாவது நீங்க கார்டியன் ஃபார்ம் கட்டன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உங்க பேர்ல ஏகப்பட்டதா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாக்ஸ். ஏமாத்தி போட்டு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு தங்க கண்ணெல்லாம் போட்டு. சரி ப்ரோ, நான் ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன், இந்த மாதிரி ஒரு போலீஸ் நம்மளுக்கு வேணுமா? பாரு ப்ரோ, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ எடு ப்ரோ, சரியா ப்ரோ? அப்பதான் வந்து கண்ட நல்லா இருக்கும் ப்ரோ. நான் சண்டை போட வரல, எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா எனக்கு ஸ்கின் வேணும் ப்ரோ, அவ்வளவுதான். நானும் சண்டை போட வரல, உங்களுக்கு ஸ்கின் தானே வேணும், தந்துடுறேன். அதை வந்து நீங்க மிரட்டுற மாதிரி கேளுங்க, நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பா. எனக்கு ஸ்கின் வேணும். சரி, நீ போலீஸ்ரா? கடைசியில் எதையும் விட்டேன். சரி, நீ மனப்பாடம் இல்லை, அப்புறம் சொல்லலாம். ஒரு சரி, ஒரு சரி ப்ரோ. ஆக்சுவலி நீ மட்டும் தனியா இருந்தீனா சத்தியமா வந்து எனக்கு தெரிஞ்சு எவனும் உனக்கு பயப்பட மாட்டாங்க ப்ரோ, சரியா? நான் என்ன சொல்றேன், நீ தனியா இருக்கனால தான் அப்படி இருக்கு. பேசாம லால் கேமரி உன் கூட சேர்த்துக்கிறியா ப்ரோ? நான் கடையை மூட்டு போறேன் ப்ரோ. இல்ல இல்ல, அவர் நான் சீரியஸா சொல்றேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆமா, சோ அதனால அவர் போலீங்கிறவங்க நடிப்பாரு. ஆமா, சோ அவரு உனக்கு சீனியர் ப்ரோ, நீ வந்து அவருக்கு ஜூனியர் ப்ரோ. ஓகேயா? ஓகே ப்ரோ. எங்க நீ கூட சில நேரத்துல எங்க கூட சேர்ந்து திருட்டு வேலை பார்த்துட்டு அவரு கூட நல்ல விதமா நடிச்சுக்கலாம். எப்படின்னா லால் கேமர் அனுப்பிட்டு, லால் கேமர் வந்து ஏதாவது மிரட்டிட்டு போவார்ல, அப்போ அவர் அனுப்பிட்டு அந்த ஆள் அப்படிதாங்க சொல்லுவாரு, நீ ஒரு ரெண்டு டைமண்ட்ஸ் கொடுங்க, நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன். முதல்ல எஃப்ஆர் காப்பியை தூக்கிடுவோம் சொல்றா, அந்த மாதிரி தானே? ஆமா, கையில புக் எரிச்சிருங்க. அதனால அதனால எனக்கு ஸ்கின் செஞ்சு கொடுங்க, நான் வந்து அவரை எனக்கு மேல் ஆபீசரா வேலைக்கு வச்சுக்கிறேன். என்னன்னா அது என்ன சிக்கலாம் வந்து, நான் ஃபேண்ட் மட்டும் போட்டுருக்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதை என்னாச்சுன்னா, நம்ம வழக்கம் போல தான் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ மிஸ்டர் எக்ஸ்பாண்டர்னு ஊரில் ஒருத்தருக்காரு, அவர் விதர ஸ்பான் பண்ணிட்டு விதர சாப்பிடிக்கலாம் அப்புறம் கூப்பிட்டாரு. போயிட்டு நான் டோட்டம் கையில் வச்சுட்டு ஆனால் கையில் வைக்காமல் செத்து போயிட்டேன். ஓகேங்களா? ஹாட் பாரில் வச்சுட்டு செத்து போயிட்டேன். ஸோ வந்து நான் ரீஸ்பான் பாயிண்டே செட் பண்ணல. ஸோ நான் மொத்த டஃபர் இடத்துல ரீச் மொத்தம் வந்து காணாமல் போச்சு. ஸோ இப்போ என்னென்னா, அவர் நம்ம ஆர்மர்லாம் செஞ்சுருக்காரு, அவர்கிட்ட போய் ஆர்மர் வாங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இதுதான் என்னோட பேஸு, ஓகேங்களா? இதான் என்னோட பேஸு அப்படின்னு சொல்லி ஊர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன சிக்கல்லாம், இது இருக்குல்ல, இது இதுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் எங்கன்னு எனக்கே தெரியாது. சுத்தமாக இன்டீரியர் முடிக்கல கைஸ், சுத்தமாக இன்டீரியர் முடிக்கல. சும்மா போன வீடியோக்காக எக்ஸ்டீரியர் மட்டும் அப்படி முடிச்சுட்டு வீடியோ போட்டு போயிட்டேன். அது இங்கே பார்த்தீங்களா, பாருங்கள், உள்ளே வந்து தர கூட போடல, அப்படியே தர மட்டமாக இருக்குது. அதனால் என்னென்னா, போயிட்டு உள்ள இன்டீரியர் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா,
அதில் ரிசோர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கணும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போயிட்டு நம்ம எக்ஸ்பெண்டபிள் கிட்ட போய் ஸ்டெஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகேங்களா? ஹலோ கைஸ், ஐம் பேக். அதாவது வந்து அவர்கிட்ட ஆர்மர் வாங்க போகணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஆர்மர் வாங்க போயிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மைனிங் போகலாம் கிளம்பி, அப்புறம் வந்து ஏன் சிட்டிக்கு போய் வார்டனை கழிப்பு விட்டு ஏகப்பட்ட சமம் நடந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது கைஸ் என்னாச்சுன்னா, அங்கே வந்து அவர் அயன் வேணும் மைன் பண்ண போனோம், கோலுக்கு அப்புறம் எம்ராலாம் ஆடியே போட்டு அப்புறம் ஏன் சிட்டிக்கு போயிட்டு ஆடியே போட்டு வந்தாச்சு. ஓகே, அதாவது கைஸ் என்னன்னா, இப்போ ஃபைனலி வந்து சென்டரில் அந்த ஃப்ளவர் நான் தான் வச்சு. அதே வந்து நானும் விரிவாக்கவும் இப்போ இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தோம். சரி ஓகே. அது கைஸ் இப்போ என்னன்னா, இப்போ போயிட்டு இப்போயாச்சும் போய் இன்டீரியர் முடிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ கைஸ் வளர்க்கும் போது நம்ம வந்து நம்ம விரிவாக்கம் பேசுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் இதெல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் உடலாம் ஆடே போட்டு வந்துடலாம். ஹூலா கைஸ், அதை நான் போயிட்டு இப்போ டக்கு டக்கு இன்டீரியர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் கட்டணும், இதை உடைக்கணும். அண்ட் கைஸ் ஃபைனலி நம்ம முடிச்சாச்சு, இருங்க தூங்கி எழுந்து வந்துடுறேன். கைஸ் நம்ம பேச பார்த்தாலே தெரியும், இப்போ தான் பார்த்து ஓரளவுக்கு சுமாராக நல்லாயிருக்கு. அதாவது நான் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இன்டீரியர் முடிச்சுட்டேன், இப்போ தான் பார்க்க நல்லாவும் இருக்குது. அண்ட் கைஸ் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. அதாவது இதுதான் நம்ம உள்ளே போகிற வழி, இதெல்லாம் முன்னே பண்ணிட்டேன். யோ, இங்கே இருந்து கார்பெட்லாம் காணும் பட் இட்ஸ் ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம பேசிக் டாப்புக்கு ரெண்டு சைடுந்தும் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது வந்து நம்ம ஆக்சுவலி சும்மா ஒரு மீட்டிங் ஏரியா மாதிரி இந்த சைடு வச்சிருக்கேன். அப்படியே இங்கே வந்து உட்காந்துக்கு நம்ம அப்படியே சும்மா உட்காந்துக்கலாம். பெருசாக உடைய கரிச்சன்லாம் போகல இந்த சைடு. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த சைடு இருக்கிறவங்க மீட்டிங் கூட அந்த சைடு உட்காந்துக்கிறவங்க மீட்டிங்கை போட்டுக்கலாம். அப்படியே இங்கே அங்கே அங்கிட்ட யாராச்சும் உட்கார வச்சுட்டு அப்படியே மீட்டிங் போட்டுக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து அப்படியே அந்த சைடு இருக்க அப்படியே காமிச்சிடறேன். இந்த சைடு வந்து ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி சும்மா இங்கே கலை சீட்டை தான் வச்சிருக்கேன். அது சும்மா இங்கே உட்காந்து குப்பிச்சுக்கு டான்ஸ் போடலாம். அண்ட் நீங்கள் சவுண்ட்லாம் வரும் பார்த்தீங்களா, சவுண்ட்லாம் வருதா? இதெல்லாம் சவுண்ட் பர் செட்டப்பு. நீங்கள் மைன்கிராஃப்ட்டில் இறங்கி பார்த்துக்க முடியாது. சும்மா அப்படி செட்டப் மீன்ஸ் சவுண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? நினைப்போடனே எங்கே போகுது பேர். ஆனால் அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ஸ் அந்த சைடு ஸ்டார்ஸ் இருக்குது, அதில் ஏறலாம். அப்படியே இங்கே வந்தோம்னா சும்மா உட்காரத்துக்கு ஒரு ஏரியா ப்ளஸ் வந்து ஸ்டோரி ரூம் எனக்கு பிடிச்ச ஒரு லைட்டாக அந்த சைடு வச்சிருக்கேன். ஆனால் இது நம்ம போர்ட்டல் என்ன அதற்கு அப்படியே போய்க்கலாம். ஆனால் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டாப் ஃப்ளோர் போனோம்னா இங்கே தான் நம்மளுடைய சும்மா ஃபர்னர்ஸ் ஏரியா மாதிரி இங்கே என்னோடய பெட்டு கிராண்டாக இருக்கும். சிங்கிள் பெட்டு, நான் வந்து சிங்கிள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக சிங்கிள் பெட்டு. ஓகேங்களா? ஆனால் ஒரு லைட்டாக ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சிருக்கேன், நான் அப்பப்போ தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால அப்படியே இன்சைட்லாம் சும்மா உட்கார ஏரியா. அப்படி இங்கே வந்து ஒரு மேக்கப் இங்கே கிளாஸ்லாம் போட்டு அப்படியே கிளாஸ்லாம் வச்சா நம்ம மேக்கப்லாம் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஆனால் அப்படியே வந்து இங்கே ஒரு ஃபர்னர்ஸு இங்கே உட்காரத்துக்கு ஏரியா நடாது. யோ, இங்கே ஃபீல் பண்ண மாட்டேன். ரைட்டு. ஆ கைஸ், இதுதான் நம்ம இந்த சைடு ஸ்டோரி வரும். இங்கே வந்து எங்கேயும் பொருள் வச்சுக்கலாம் வேணா. அண்ட் இதே மாதிரி இன்சைடு ஒரு ஏனி இருக்குது, என்ன அப்படி போய்க்கலாம். இல்லை வேணா பேஸ் விட்டு இப்படி அப்படியே ஜம்ப் அடிச்சு வெளியே வந்துடலாம். அப்படி மாசா நல்லா இருக்கா கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ் ஃபெசிலிட்டி என்னன்னா, நம்ம வந்து வேணா கைஸ் இந்த பேஸ் இப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி மலை இருக்கு இல்லையா, எங்கே இந்த சைடு மலைக்கு பின்னாடி குறைஞ்சி இந்த மலையவே நம்ம என்ன பேசாக மாற்றிக்கலாம். நம்ம அதாவது மலைக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கட்டிக்கலாம் டிக் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அப்படியே மேலே போனால் வந்து அப்படியே நம்ம இது என்னது சும்மா அப்படி மாஸ் பிளாக் வச்சு நட்டுவிட்டு அப்படியே இந்த மாஸ் பிளாக் அப்படி நட்டு வளர்த்துட்ருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்ம அவசரத்துக்கு என்ன பேசி எப்பவுமே நான் வந்து அப்படியே ஒரு டைம் வந்து படிக்கட்டு வழியாக போயிட்டு அப்படிலாம் போயிட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன அதிலே அப்படி இப்படி வந்து இப்படியே பறந்து அப்படியே வெளியே போய்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் பிளானு. ஓகே, ராக்கெட் ஒன்று வெஸ்டாக போச்சு. அண்ட் இதான் பேசு. அண்ட் கைஸ் இப்போ என்னன்னா, ஃபைனலி நமக்கு வந்து நம்ம ஸ்கின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இருங்க. அதான் நம்ம போலீஸ் ஸ்கின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? மிஸ்டர் ஏஜ் கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அஃபீஷியலி நம்ம போலீஸ் ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். டடா, ஓ மை காட் கைஸ், பார்த்தீங்களா ஸ்கின்னு? நம்ம வந்து சிங்கம் சூர்யா மாதிரி, அதாவது நம்ம வந்து சிங்கம் சூர்யா, நம்ம விக்ரம் சூர்யா, தூ விக்ரம் சூர்யாவா, விக்ரம் ரோலக்ஸா. ஓகே, அதாவது கைஸ் நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம டாம் க்ரூஸோட அழகாக இருக்கோம், செமையாக இருக்குது ஸ்கின்னு. அண்ட் இந்த ஸ்கின்னுக்காக ரேஜ் ப்ரோ எவ்வளோ காசு கேட்க போகிறான்னு தெரில. என்கிட்ட டைமண்டே இல்லை. ஸோ அவர் எதாவது கேட்டார்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று காந்தி பிறந்த மண்ணு எதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம். ஸோ உண்மையிலேயே ஸ்கின் நம்மளுக்கு அழகாக தான் இருக்கு கைஸ். ஒரு ரியல் போலீஸ் மாதிரியே இருக்கும். ரியல் போலீஸ் கைஸ், அதான் ரியல் போலீஸே நான் தான். அதாவது கைஸ் பக்கா போலீஸ்மேன் மாதிரி இருக்கும். அப்படியே நான் வந்து என்னோடய ஒர்க் அவுட் பண்ணி பைசெப்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி சைஸ்லாம் கேட்டிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, பார்த்துப்போம். இனிமேல் வந்து தேங்க்ஸ் ரேஜ் ப்ரோ. அதாவது வந்து சர்வர்லேயே ஃபஸ்ட் எனக்கு தான் ஸ்கின் செஞ்சிருக்காரு நினைக்கிறேன். வேறு யாரும் என்ன அவர்கிட்ட கொடுங்க, நல்லா செய்வார். ஓகேங்களா? அதுக்காக போலீஸே ப்ரமோட் பண்ணுற நிலைமை இருக்குது. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ட்ரெஸ்ஸஸ்லாம். அப்படியே என் ஷூலாம் லெதரில் பக்காவாக இருக்குது, ஃபுல் செட்டு செமையாக இருக்குது பக்கா. ஓகே, அதாவது நான் வந்து இப்போ போலீஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ போலீஸாக மாறிட்டு சும்மா சுத்தனால் சும்மா சுத்தம் நல்லா இருக்குமா? இனிமேல் நம்ம தீவிரமான வேலையெல்லாம் இறங்க போகிறோம். சிங்கத்தின் வேட்டை இனிமேல் தான் தொடங்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து தொடங்கும். ஓகே, ஸோ யார் மேலேயாச்சும் கேஸ் போடணும், இந்த மாதிரி எதாவது பஞ்சாயத்து யார் மேலேயாச்சும் கேஸ் யாராவது தப்புக்கு இப்போ ஏதாச்சும் பண்ணாங்கன்னா இந்த இங்கே என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா? என்கிட்ட சொல்லுங்கள். ஐயோ, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி போய் அதை கைஸ் யாரையாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் பஞ்சாயத்து இருந்தால் பண்ணோன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இந்த கண்ணில் ஒரு ஃபயர் தெரியும் பார்த்தீங்களா, கண்ணில் திமிர் அப்படின்னு நான் அந்த மாதிரி போய் வேற லெவல் அடிப்பேன். ஸோ ஏதாச்சும் பஞ்சக்க வாயில் வந்து தொலைய மாட்டேன். பஞ்சாயத்து ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், அது நம்ம உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உடனடியாக வழங்கப்படும். மற்ற போலீஸ் மாதிரி லேட்டாக வரலாம்னு நினைக்காதீங்க. பக்கா டைமிங்கு பர்ஃபெக்டான வந்து
பர்ஃபெக்டான வேலையை செய்வேன் ஓகேங்களா. ஸோ கைஸ், ஸோ இனிமேல் எந்த சர்வரில் ஒரு தப்பு கூட நடக்காது ஓகேங்களா. இதுக்கு நான் பொறுப்பு. பேங்க் கட்டணம் கூட யாரும் ஸ்கேம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ கைஸ், இந்த உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வைக்கிறேன். இதே மாதிரி பார்க்குறேன். அண்டில் தட் பாய் ஃப்ரம் கேர் பாய். They ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't get into it because they would never understand. We don't care.